மாநகரத்தில் ஜாதி அடிப்படையில் செயல்படும் காவலர்கள் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதுடன் ரவுடிசம் கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திருநெல்வேலி மாநகரத்தில் புதிய காவல் ஆணையராக பொறுப்பேற்ற கண்ணன் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலி மாநகரத்தில் புதிய காவல் ஆணையராக கண்ணன் நியமிக்கப்பட்டார் இதையடுத்து திருநெல்வேலி மாநகர காவல் ஆணையர் செந்தாமரை கண்ணன் முறைப்படி கொண்டார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய சூழ்நிலையில் ஒரு நாள் பாதிப்புகளை கட்டுப்படுத்த அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளை முழுமையாக செயல்படுத்தி மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தப்படும் என்று தெரிவித்தார் மேலும் திருநெல்வேலி மாநகரத்தில் மக்களின் குறைகளை குறித்த மனுக்களை பெற்று அதன் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மேலும் கந்து வட்டி அதிக வட்டி வசூல் செய்யும் நபர்களிடமும் நிதி நிறுவனங்களிடம் மக்கள் நீதி பெறுவதை குறைத்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார் கந்து வட்டி வசூல் செய்தால் அதன் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் மேலும் திருநெல்வேலி மாநகரத்தில் திருநெல்வேலி ஜாதி பிரச்சினை புதிதல்ல என்று தெரிவித்த அவர் ஜாதி பிரச்சினைகள் மீதும் உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜாதி அடிப்படையில் செயல்படும் காவலர்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தார் திருநெல்வேலி மாநகரில் ரவுடிசம் குறைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று செந்தாமரை கண்ணன் தெரிவித்தார் அதே போன்று குற்றங்களை குறைக்க

அஷூரன்ஸ் என்னென்னா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எந்த அளவுக்கு முடியுமோ மக்களுக்கு ஒரு சேஃப்டியான சூழ்நிலையும் ஒரு அமைதியான ஒரு திருட திருட்டு இல்லாமல் ஒரு ரவுடிசம் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவா உருவாக்குவதற்கு கட்டாயம் நான் முயற்சி எடுப்பேன் பெரிய ப்ராமிஸ் தான் நம்ம பண்ணுவங்களே பட் ஐவ் டேக் சின்சியர் ஃபுட்ஸ்